அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. பக்கத்தில் ஸ்க்ரீனில் போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா, இதுதான் நம்ம நாகர்கோவிலை விட்டு வெளியில் வந்துட்டுருக்குறோம். இந்த பழையாறு பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இணைப்பு தான் இங்கேருந்து தொடங்கப்படுற டபுள் ட்ராக் வந்து சென்னை வரைக்குமா முழுமையாக முடிவு பெற்றுச்சு. இந்த இடைப்பட்ட தூரத்தில் இங்கே தான் பாதைகள் அமைக்க வேண்டியது இருக்குது. அடுத்தபடியாக ஸ்க்ரீனில் தெரிகிறது பார்த்திங்க அப்படின்னா, கன்னியாகுமரியிலேருந்து நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். அதுவும் அந்த க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் லைனுக்கு மாறி நாகர்கோவில் சந்திப்புக்கு உள்ளே வரப்போகுது. கிட்டத்தட்ட மூணு பக்கமும் டபுள் ட்ராக் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த நாகர்கோவில் சந்திப்போடு கொண்டு வந்து இணைக்கிற பணிகள் அப்படிங்கிறது வந்து இன்னும் முழுமை பெறலை. அது பிளாட்பார பணிகளோடு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மதுரை சந்திப்பு, திருநெல்வேலி சந்திப்பு இங்கே எல்லாமே வந்து ட்ராக்கை இணைக்கிற டைமில் வந்து லைன் பிளாக் பண்ணிவிட்டு அதோட சிக்னல் எல்லாமே வந்து மாற்றி அமைச்சாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு வேலை நாகர்கோவில் சந்திப்புலையும் நடக்க வேண்டியது இருக்குது. அதற்காக தான் இந்த இணைப்பை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அந்த பணிகள் முடிஞ்ச பிறகு தான் நேரடியாக கொண்டு போய் இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவிலுக்கு முன்னாடி வண்டிகள் நின்று அதுக்கப்புறம் லைன் ட்ராக் சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் திருவனந்தபுரம் சைட்லேருந்து நாகர்கோவில் டவுனிலேருந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போய்கிட்ருக்கோம். இதுதான் அந்த பைபாஸ் லைன் வந்து இணையிற இடம். அங்கே பழையாறு பிரிட்ஜுக்கு முன்னாடி திரும்புகிற அந்த வண்டி இங்கே வந்து கனெக்ட் ஜாயிண்ட் ஆயிரும். அதாவது அந்த லைன் வந்து திருநெல்வேலி நாகர்கோவிலுடைய லைன்லேருந்து நாகர்கோவில் திருவனந்தபுரம் லைனுக்கு வந்து இணைஞ்சிருது. ஸோ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்களா, ட்ரை ஆங்கிள் மாதிரி அந்த மேலே இருக்கிற பகுதி தான் இது. அதே மாதிரி இந்த பக்கம் நாகர்கோவில் டவுன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெட் கலராக டெட் லைன் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கேருந்து நாகர்கோவில் சந்திப்போடு இணைக்கிற பணிகள் வரைக்கும் ட்ராக் லேயிங் வந்து அமைக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தான் மூணு பக்கமும் வந்து ட்ராக் லேயிங் அமைக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே பிளாட்பார வேலைகளும் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அது பற்றின வீடியோ நம்ம சேனலில் இப்போ தான் ரீசெண்டாக அப்லோட் பண்ணோம். பிளாட்பார பணிகளும் நல்லபடியாக நடந்துட்டு வருது. இதுதான் பைபாஸ் லைனில் வந்து இணையிறது. இங்கே வந்து மொத்தம் நாலு ட்ராக்குகள் வரும். அதில் ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா பைபாஸ் லைனில் அப் லைன் டவுன் லைன்னு போயிடும். அது அப்படியே வந்து இங்கே வந்து கனெக்ட் ஆயிரும். இதுவும் இங்கே வந்து அப் லைன் டவுன் லைனில் கனெக்ட் ஆகிற வரைக்கும் இங்கே பார்க்குறதுக்கு நாலு ட்ராக் மாதிரி தெரியும். ஆனால் நாலு ட்ராக்கில் அந்த பைபாஸ் லைனை பிரிக்கிறதுனால நமக்கு அப்படி தெரியுது. அதுக்கு பக்கத்துலேயே அந்த பக்கமும் ஒரு ட்ராக்கு அமைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. திடீர்னு அந்த ஓஹெச்சுக்கான பேஸ்மெண்ட் வேலையெல்லாம் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்லைன்லேயோ டவுன் லைன்லேயோ போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே பைபாஸ் லைனில் உருவாக்கிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் டவுனில் வந்து மொத்தம் மூணே மூணு பிளாட்பாரங்கள் தான். ஒன்று அப்லைன், ஒன்று டவுன் லைன், இன்னொன்று வந்து பொதுவாக இருக்கும். அதாவது அப்லைனில் வர வண்டிகளும் வர முடியும், டவுன் லைனில் வர வண்டிகளும் வர முடியும். ஏன்னா சில நேரங்களில் ஓவர் டேக் பண்ணும்போது அந்த வண்டிகளை நிறுத்தி வைக்கிறதுக்காக தான். இப்போது நாகர்கோவிலுடைய இந்த பைபாஸ் லைனுக்கான வேலைகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்குது. லேண்ட் லெவலிங்கை முடிச்சுட்டாங்க. ஓஹெச்சிக்கான பேஸ்மெண்ட் வேலைகளும் நடைபெற்றுட்டு வருது. இது முடிஞ்சதுக்கு பிறகு ஸ்லீப்பர் வந்துடும் நினைக்கிறேன். இந்த பாதைகளும் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் முழுமை பெறுறதுக்கான இந்த பணிகள் முழுமை பெறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்கு மேலே ஆகலாம். ஏன்னா அந்தளவுக்கு இதோடைய சிக்னல் வேலைகள், தொழில்நுட்பங்க வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக இந்த பணிகள் முடிவு பெறுறதுக்கு ரெண்டு மூணு மாதங்களுக்கு மேலேயே ஆகணும். இப்போ இது இந்த பைபாஸ் லைன் பிரிஞ்சு நேராக பழையார் பிரிட்ஜில் போய் கனெக்ட் ஆகி திருநெல்வேலியை நோக்கி போகுது. பெரும்பாலான வண்டிகள் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியோட கூட்ஸ் டெர்மினல், ஆயில் டெர்மினலுக்கு கொச்சியிலேருந்து வர்ற வண்டிகள் எல்லாமே இந்த லைனை தான் பயன்படுத்துவாங்க. இது டபுள் ட்ராக் அப்படிங்கும்போது வேகமாக அது வர்த்தகம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறையா வளர்ச்சி அடையும் அப்படின்னு ரயில்வே துறை நம்புகிறாங்க. அப்புறமா நம்மளுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொன்னது என்னென்னா, இந்த கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஊர்களை ஸ்டேஷன்களையும் மதுரை டிவிஷனோடு இணைச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பிரித்தது வந்து நிர்வாக வசதிக்கு தானே தவிர மொழி வச்சோ ஸ்டேட் வச்சோ கிடையாது. நீங்கள் நிச்சயமாக ரயில்வே மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோசூர், தமிழ்நாட்டுடைய ஹோசூர் வந்து எஸ்டபிள்யூஆர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேயோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஏன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலுமே கர்நாடகாவை தலைமையாக கொண்ட எஸ்டபிள்யூஆரோடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும்.
இது எதுக்காக அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரை அவங்க பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் ரயிலை நேசிக்கிற நம்மளெல்லாம் வந்து பிரிவினைவாதத்தால் பிரிச்சிட முடியாது. ஸோ நிர்வாகம் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். இப்போ திருவனந்தபுரம் டிவிஷன் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திருவனந்தபுரமாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எல்லாமே தெற்கு ரயில்வே கீழே தான் வருது. தெற்கு ரயில்வே மாதிரி இருக்கிற 17 மண்டலங்களும் இந்தியன் ரயில்வேக்கு கீழே தான் வருது. அதனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ எங்கே இருந்தாலும் மக்களுக்கு சேவை நல்லபடியாக செஞ்சால் போதும். சில அரசியல் ஏற்ற தழுவுகள் இருக்கலாம், ஆனால் அதை நம்மளுடைய அறிவால் தான் அதை யோசித்து அதுக்கு பதில் தேடணுமே தவிர, பிரிவினைவாதம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ இதை சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.